வணக்கம் மக்களே, தன்னை டக் அவுட் பண்ண வீரரை பாராட்டி அமைச்சிருக்காரு தல தோனி. அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் இடையேயான மேட்ச்ல பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுல 167 ரன்கள் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. இது கம்மியான ஸ்கோர் தான். அதிகபட்ச ரன்களா ருத்ராஜ் 32 ரன்கள் எடுத்திருப்பாரு, டேரியல் மிச்சல் 30 ரன்கள் எடுத்திருப்பாரு, ரவீந்திர ஜடேஜா 43 ரன்கள் எடுத்திருப்பாரு. அதிகமா எதிர்பார்த்தது தல தோனியை தான். அதே மாதிரி வந்தாரு, ஆனா டக் அவுட் ஆயிட்டாரு. ஹர்ஷல் பட்டேல் தான் தல தோனிய டக் அவுட் ஆக்கியிருப்பாரு. ரசிகர்களுக்கு இது பெரிய டிசப்பாயிண்டா இருந்தது. அடுத்து பஞ்சாப் அணி பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் 13 பந்துகளுக்கு 12 ரன்கள்ல அவுட் ஆயிருப்பாரு. அப்படி அவுட் ஆயிட்டு அவர் போகும்போது தோனி சூப்பர்பா பண்ண அப்படின்னு சீர பண்ணி அவரை அனுப்பிச்சிருப்பாரு. என்னதான் தன்னை டக் அவுட் பண்ணிருந்தாலும் ஹர்ஷல் பட்டேல் ஒரு இந்திய வீரர் அப்படின்றதுனால அவருக்கான மரியாதைய சூப்பர்பா கொடுத்திருப்பாரு தல தோனி. 20 ஓவர் முடிவுல 9 விக்கெட் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்திருப்பாங்க பஞ்சாப் அணி. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 28 ரன்கள் வித்தியாசத்துல ரொம்ப அபாரமாவே ஜெயிச்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.